அண்ணங்கிறாருங்க. இது தாத்தா வேஷம் பண்ணிட்டு என்ன போய் அண்ணங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது. முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் எல்லாமே ட்ரெய்லரில் காட்டிட்டாங்க. ஒரு வால் டிஸ்னி மாதிரி குழந்தைகளை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டை சரவ வந்து பிரமாணமாக பண்ணியிருக்காரு. அதாவது நான் நிறைய டைரக்டர்கிட்ட திட்டு வாங்கி நடித்தவங்க, நான் விஜயகுமார்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். ஒரு கிருஷ்ணன் மஞ்சள் போகிறதுக்கு இன்னொருத்தர் வேண்டியதில்லை, அந்த மாதிரி திட்டு வாங்கி நடிச்சிருக்கான். அது மாதிரி இந்த குட்டி பசங்களை வச்சுட்டு அடங்கவே அடங்காது, அப்படி தான் இருக்கும். அதுக்கிட்ட வந்து பொறுமையாக டீல் பண்ணுறது பெரிய விஷயம். அப்புறம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு போய் விட்டு மரியாதை நடத்துறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. நான் படம் ஏற்கனவே பார்த்துட்டேன், படம் ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது. கதைகள், காட்சிகள், இந்த ரெண்டு பேரை பேலன்ஸ்டாக யூஸ் பண்ண எல்லாத்துலேயுமே ரொம்பவும் திருப்தியாக பண்ணியிருக்காங்க. இவருக்கு எனக்கு உள்ளதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிவிடணும். என்னை விட உண்மையிலேயே ஒரு நாலு சின்ன பையன், பட்டு நடிப்பில் எனக்கு ரொம்ப சீனியர். நான் வந்து கந்தன் கருணியில் 67 முதல் முருகன் வேஷம் போட்டேன். அதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியே இவர் வந்து சிவாஜி பொண்ணை நர்சு ஸ்ரீவள்ளியில் பேபி முருகனாக முதல் போட்டார். அப்போவே இவருக்கு சிவகுமார்னு பேர். இந்த சிவகுமார் வந்தோன்னா வேறு வழி இல்லாமல் விஜயகுமாரை மாறிட்டார். ஒரிஜினலாக இவருக்கு சிவகுமார்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தங்க மனசில் ரெண்டு பேரும் டபுள் கிரா சப்ஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக ஒரு ட்ராக்கில் போயிட்டார், அப்புறம் நான் ஒரு ட்ராக்கில் போயிட்டேன். அதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸில் சொர்க்கம் தரங்கம் போட்டார், அதே மாதிரி டபுள் கிரா சப்ஜெக்டில் நாங்கள் ரெண்டு பேரும் நடித்தோம். கடைசியாக பண்ணது மலபார் போலீஸில் சத்யராஜ் பண்ண படத்தில் ரெண்டு பேரும் நடித்தோம் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசுலாம் பழக்கம் உண்டு. ஜெகதீஷ் நினைக்கிற ஒரு நண்பர் சொன்னார், அவர் தஞ்சாவூர் கோயிலில் வந்து தக்கையிலை பண்ணி காட்டுவார். அவர் பர்சவாக்கி கூடிய இருந்தார். நான் சொல்ல எல்லாம் 64களிலேயே நாங்கள் நண்பராக இருந்தவங்க. இப்போ இது அபூர்வம். இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே, தாத்தா மகன் பேரை மூணு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது, ஐ திங்க் வேறு குட்டீஸ் கொஞ்சம் சைல்டாக வருங்க, மூணு பேர் சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். நமக்கு இப்போ சிவாஜி வீட்டில் அவருக்காரு பிரபு இருக்கார், விக்ரம் பிரபு இருக்கார், பட் அவங்க மூணு பேர் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஒரே ஆள் நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா, நாகசைத்தியம், மூணு பேர்னா இந்த மாதிரி ஒரே ஃபேமிலி மூலம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடித்த ஒரே ஃபேமிலி இவங்க ஃபேமிலி தான். அதுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முதல்ல அவர் பேசிகிட்டு இருக்கப்போ நான் பேசுறதுக்கு வேறு மேட்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் வேறு அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை நண்பர்களுக்கும் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும், அண்ணன் சொன்ன முறைக்கிறார் பாருங்க, 2D ப்ரொடக்ஷன், சூர்யா அண்ட் ஜோதிகா, ராஜா, இப்போ ரமேஷ் பாபு, இதுக்கு மூல காரணமே அண்ணன் சிவகுமார் அவர்கள் தான். அந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த 2D கம்பெனி. அந்த 2D பல நல்ல படங்களை எடுத்து தயாரித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஓ மை டாக் இந்த படத்தை சரோ சண்முகம் அவர்கள் இயக்க, கேமராவை தம்பி கோபி அவர்கள் கையாள, இசையை வந்து நிவாஸ் பிரசன்னா, சண்டை காட்சிக்கு செல்லா மாஸ்டர், ஆர்ட் டைரக்ஷனுக்கு மைக்கேல், அண்ட் எடிட்டர் மேகனா அவர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து குழந்தைங்களை வச்சு ஊட்டியில் கிட்டத்தட்ட 50 நாள் எடுத்திருக்காங்க. இது பூஜை போடுற அன்னைக்கு அண்ணன் சிவகுமார் சொன்னாங்க, ஐயோ இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காதே, நீயும் பையன் பேரன் எல்லாம் நடிக்கிறதுக்கு பின்னிடுனாரு. எதை பின்னுறது, குழந்தைங்க படம், அதில் நம்ம எப்படி பின்ன முடியும்? அதனால் எனக்கு கொடுத்த அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த தாத்தா ஒரு ஸ்ட்ரிக்டான கிராண்ட் ஃபாதர், என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம். படத்தை ரொம்ப நல்லா அழகாக இயக்கியிருக்காரு சர்வ சண்முகம் அவர்கள். அதை அருமையாக படம் பிடிச்சிருக்காங்க கோபிநாத் அவர்கள்.
இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, இப்போ சொன்னது மாதிரி தெலுங்கில் வந்து நாகேஸ்வர ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா நடித்ததுக்கப்புறம் தமிழில் வந்து நீங்கள் இந்த ஃபேமிலி இவங்க தான் நடிச்சிருக்காங்க, அது பெருமைன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அருண் விஜய் படங்கள் நடித்து இன்றைக்கு ஒரு நல்ல இடத்திலே இருக்கிறார் என்றால் அதற்கு பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் ரசிகப்பெருக்கும் பெருமக்களும் தான் காரணம். அவர் மேல்மேலும் வளர வேண்டும். அவர் இந்த கலைத்துறையிலே இன்னும் நிறைய சாதிக்கணும். அந்த வகையில் இப்போ அவருடைய பிள்ளை, என்னுடைய பேரன் ஆரணவ் விஜய், அவர் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது ஸ்டைல் அப்படி சொல்லியிருக்காரு, யார்கிட்டே சொன்னாரா நம்ம கேள்விப்பட்டேன், இந்த படத்தில் வந்து நான் தான் மீன், எங்கள் அப்பா தாத்தாலாம் சைடு அப்படின் இருக்காரு. ஆமாம், சைடு கேரக்டர் பண்ணியிருக்கோம், அதாவது சப்போர்ட்டிங் அப்படிங்கிறத சைடுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வருங்காலத்தில் சிறந்த முறையில் அவர் நல்லா படித்து பதவிகளெல்லாம் கிடைத்த பிறகு நீ கலைத்துறையில் நிரந்தரமாக நல்ல ஒரு சூப்பர் ஸ்டாராக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள்லாம் அவரை வாழ்த்துங்கள், வளர வையுங்கள். அதுக்கு அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் நானும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம், 1964 கிட்டத்தட்ட 55 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து அடிக்கடி பார்த்து பேசலைன்னா கூட அப்படியே நினச்சிக்குவோம், சந்திக்கும் போது அப்படியே கட்டி பிடிச்சிக்குவோம். ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் அவர்கள் குடும்பமும் குழந்தைகளும், பிள்ளை கார்த்திகா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், சிறந்த முறையில் ஜோதிகாவாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியே ஒரு சிறந்த ஃபேமிலி, சினிமாவுக்கு எடுத்துக்காட்டான ஃபேமிலி. அதாவது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுன்றத ஒரு உதாரணமாக எடுத்துக்கணுன்னா அண்ணன் சிவகுமார் அவர்கள் தான். அவர் வந்து காஃபி டீயே குடிக்கிறது கிடையாது. அந்த காலத்தில் அவங்க வீட்டில், இப்போ இருக்கிற வீட்டில் தான் அவர் வந்து வாடகைக்கு தங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பானையில் நிறைய எலுமிச்சம்பழம் ஜூஸ் கலந்து ஃபுல்லாக பானையில் வச்சுருவார், வர்றவங்களுக்கு ஜூஸ் தான், எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு டிசிப்ளினாக தன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் சிறந்த முறையில் வளர்த்து இன்றைக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அதே போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரணவ் விஜய்க்கு ஒரு சிறந்த படமாக அமையணும்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட், வெரி குட். இந்த மேடைக்கு கொஞ்சம் சம்மந்தமில்லாத விஷயமே தெரியும், இருந்தாலும் மீடியா நண்பர்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். முன்னாடியே வாழ்த்தின மாதிரி சரவுக்கு, கேமராமேனுக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, எல்லாருக்கும், 2D ராஜசேகருக்கும், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, போன வருஷம் ஜெய் பீம்னு ஒரு படம், அந்த படம் உலகளவில் ஏற்பட்டுன தாக்கம் என்ன, ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஒரு அரசு இருளர் எண்ணம் குறவர் எண்ணத்தை தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்தந்த மாவட்டத்து கலெக்டருக்கு உத்தரவு போட்டு லிஸ்ட் எடுக்க சொல்லி, நவம்பர் மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் எடுத்துடணும், டிசம்பர் கடைசிக்குள்ளே எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணும், ரேஷன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம். அது யாருமே அந்த படம் எடுக்கும்போது நான் கற்பனை பண்ணலை. அதே மாதிரி சூர்யா வந்து ஜஸ்டிஸ் சந்துரு வேஷத்தை எடுத்து அந்த படத்தில் பண்ணது இன்னும் பெரிய விஷயமா இருக்குது. அதாவது என்னுடைய பார்வையில் அவர் லைஃப்பில் பண்ணதுலேயே உச்சம் தொட்ட படமும் சரி, வரவேற்பும் சரி, அந்த படத்துக்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது. எனக்கும் என்னுடைய துணைவாருக்கு என்ன ஷாக் அப்படின்னா, இந்த பையன் என்ன போகிறான் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க வந்து அவன் 4 வார்த்தை பேசினா பெரிய விஷயம், அப்படி ஒரு பையன், சரி ஓகே நமக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. நான் ஸ்கூல் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அவன் ஸ்கூலில் வந்து ஹோலி ஏஞ்சல்ஸ் படிச்சுட்டு இன்னொரு ஸ்கூலில் மாற்றணும், மொத்தமாக இங்கிலீஷ் மீடியம், எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, இவனுக்கு சம்மந்தமில்லாத ஏரியாது. 4வது உட்காந்துட்டு இருப்பான்,
அங்கே உட்காந்துருக்கும் போது அப்படியே கேள்வி அவரே நவுந்து நாலாவது ரோவுக்கு அவனை நோக்கி போதுன்னு சொன்னால் எட்டாவது ரோவுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவார். அப்படியே கேள்வி ஒவ்வொரு கேள்வியாக போய் போய் எட்டாவது ரோக்கு போகும்போது தப்பிச்சு முடியாது மூணாவது ரோக்கு வந்துடுவார். மூணாவது ரோ கேள்வி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓடி ஒழிஞ்சிக்குவார். அதாவது வாழ்நாள் முழுக்க வந்து இந்த கேள்வியிலிருந்து இதை எப்படி தப்பிக்கிறதுன்னு வாழ்ந்த ஒரு பையன். ஸ்கூல் பையனில் முடியும் போது சார் சென்டம் எதிர்பார்க்குற அந்த ஸ்கூலில், அதனால் அவங்க பையன் வச்சுருந்தா ஃபெயில் பண்ண வேண்டி வரும். நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் வேறாவது ஸ்கூலில் போட்டுங்க. ஓகே, சென்ட் பீட்ஸில் கொண்டு போய் அவன் போடுறதுனாலே கார்த்தி நல்லா படித்தா கூட அவனையும் அதே ஸ்கூலில் போடலான்னு அங்கே சென்ட் பீட்ஸுக்கு கொண்டு போட்டோம். அங்கே போனால் வழக்கம் போல் டொனேஷன் கேட்டான், டொனேஷனை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு நான் சொல்கிறது அப்போ நான் 192 படம் பண்ணியிருக்கேன், 175 படங்களில் ஹீரோவை பண்ணேன். அந்த ஹீரோவை பண்ணியிருக்கிற அந்த உச்சகட்ட காலகட்டத்தில் நான் சொல்கிறது இந்த மேட்டர் நடக்குது. 1980 என்னுடைய ஒரு 80 ஒரு 80-88 வாக்கு நடக்குது. சென்ட் பீட்ஸ் போனால் இந்த லெங்க் க்யூ நல்ல வேகாத வகையில் க்யூ இருக்குது. நான் க்யூ நின்றுருக்கிறேன், அப்படியே ஒன்றா க்யூ போய் போய் உள்ளே போய் இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போ வெளியே போகிறாங்க. இந்த பையன் நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் கிட்டத்தட்ட வெயில் ஒளி வேர்த்து வெயில் தலையை தொடச்சிட்டு வேர்வி தொடச்சிட்டு நிற்கிற கடைசி நான் உள்ளே போகிறேன். போனோன்னே பிரின்சிபல் வந்து, ஓகே சார் டொனேஷன் கொடுத்துருங்க, சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலன்னா எடுக்க பணம் சார்ட்டு வாங்கி அந்த பணத்தை வச்சுட்டாரு. ஸோ சீட் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பணம் வாங்கி வச்சாங்க, யூஸ் சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலான்னு திருப்பி கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்து படுத்து கதறி அழுகிறான், அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேனான். என்னப்பா அந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பா வந்து நிற்க வச்சிட்டாங்க, ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்க. டேய் உங்கள் அப்பா வெளியிலாண்டா பெரிய ஆள், ஸ்கூலில் சாதனை அதெல்லாம் சொல்லாதீங்க. எங்கள் அப்பா அது வேகாத வகையில் வேத்தோடுவேன். எங்கள் நின்று நான் பார்த்தேன், நான் படுத்து அழுகிறேன் சார், ஃபோன் பண்ண அழு படுத்து கீழே படுத்து பிறந்துட்டுருக்குறான். இப்போ சமாதானம் பண்ணி அப்படி இல்லைப்பா நீ படிக்குமா சொல்லி ஒன்று போய் அங்கே சேர்த்துக்கணும். அப்புறம் அது 2 வருஷம் முடித்தார். அப்புறம் ஒரு லாயலாக போனோம். லாயலாக போனால் ஃபாதர் அல்ஃபோன்ஸோ பிரின்சிபல் சார் பையனுக்கு சீட்டு வேணும்னா, எதுக்குங்க ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு, ஏன் சார் அப்படின்னு, இல்லை நடிகருக்கு பசங்க எவனுமே டிகிரி வாங்கினதில்லை அப்படின்னு, இல்லைங்க என் பையன் வாங்குவேண்ணா. இப்படி தான் பாலாஜி சொன்னார், பாலாஜி பையன் டிகிரி வாங்கலை. இப்படி தான் சிவாஜி வீட்டில் சொன்னாங்க, பிரபு டிகிரி வாங்கலை. கொட்டாரக்கார சொன்னார், கொட்டாரக்கார பையன் ரவி டிகிரி வாங்கலை. சார் என் பையன் வாங்க சார். ம் சரி ம் அப்படின்னு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒரு ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வருஷம் கூட கூட அரியர்ஸ் கூட்டிகிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு 6-7 அரியர் இருக்குது. பார்த்துட்டு அப்பா கொன்னே போடுவேன், என்ன முடியும் தெரியாது. டிகிரி வாங்கி மானத்தை காப்பாற்றணும். தலைகாணி கூட தலையை விட்டு படிச்சுக்கிடுச்சு டிகிரி வாங்கி அவர் பட்டாத பாடுபட்டு எம்காம்னு ஓடியே போட்டுவேன் வெட்டை விட்டு. அந்த வேலையில் வச்சுக்காதீங்க, படிப்புக்கு நமக்கு சம்மந்தம் அப்படி சொன்ன பையன். அப்புறம் எங்கள் அப்பா நடிகா தான் நான் நடிகா இருக்கணுமா, எப்போ எங்கள் அப்பா பெயிண்டர் தான் பெயிண்டராக இருக்கணுமா, எங்கள் அப்பா அதிபாடியாக இருந்தால் அதிபாடிக்கு தான், ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு பிஎன்டியில் போய் ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனியில் காலை 7 மணிக்கு பைக்கில் போய், நம்ப மாட்டேங்க பிஎன்டிங்க எங்கேயோ இருக்குது அம்பத்தூர், அங்கேருந்து வேனில் தூக்கிட்டு வந்து ஹார்பர் லோடு பண்ணுவான். இந்த வேலையெல்லாம் பண்ணி திருப்பூர் போய் ஏதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை பார்த்தா போதும்னு அப்படி இருந்த ஒரு பையன். காலங்கள் மாறி வசந்த் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கார். வசந்த் மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். எங்கள் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் வந்தார், அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு சூர்யா காரில் வந்திருக்கான். பிக்கப் பண்ணும்போது வசந்த் கேட்டுக்க, இந்த பையன் யாருன்னு, சூர்யாவோட சூர்யா பேத சரணம் தானே. அவர் டாக்டர் சொல்கிறார் நடிகர் சிவகுமார் பையன் அப்படியே அவர் இதை பார்த்தாரு. பார்த்துட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு, சார் உங்கள் பையனை நடிக்க வைக்கணும் நானே. அந்த மாதிரி தாட்டே கிடையாது, அவனுக்கு டான்ஸ் தெரியாது ஃபைட் தெரியாது, ஒரு 4 மணிக்கு 2 வாரத்தில் பேச மாட்டான் அப்படின்னா அப்படி ஆள் தான் சார் வேணும். யோ என்னையான ரா ஹேண்டு தான் வேணும், எதுவுமே தெரியக்கூடாது, தெரிஞ்ச டேஞ்சர் ப்ரீ கன்செப்ஷன் போனால் அப்படிங்கிறேன். என்னடா வம்பா போச்சுன்னு அப்புறம் மனிதத்தனை கூப்பிட்றான்னாங்க. இன்றைக்கி டெஸ்ட்டுங்கிறாங்க, வீடியோ டெஸ்ட் தான். இவனை ஃபோன் வச்சு சொல்லிட்டேன், சார் சிவகுமார் நடிகர மைண்ட் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அவன் ஏதோ வெளியிலேயே வேலை பார்த்து 10,000 சம்பாதிச்சு நிம்மதியாக இருப்பான். அவனை மனிதத்தனம் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணால் சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் வாழ்க்கை நாசம் பண்ணாங்கன்னா, வி ஹாவ் 200% கான்ஃபிடென்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம்னார். நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் போகல, அவங்க அம்மா போனாங்க மற்ற போனால் ஷூட்டிங் கடைசிக்கு போகவே இல்லை. வசந்த் அப்புறம் மாமா அதை பண்ணிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நான் இதை எங்கே ஆலப்புழை ஏதாவது ஷூட்டிங் இருந்தேன்னு நினைக்கிறேன். இவர் முதல் நாள் வந்து காசி தேட்டர் ரிலீஸ் ஆகுது சூர்யாவுக்கு. முதல் ஷோ கப்பம் பண்ணிப்பாங்க, மேட்னி ஷோ முடிஞ்சு அப்படி
ஐயோ டென்ஷனாக ஃபஸ்ட் டைம் சினிமானா தெரியாது, நடிப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பையன் ஓடுறான், ஓகி போய் தியேட்டர்கிட்ட போனேன்னா கம்பீரமாக மியூசிக் தியேட்டர்மா இவத்த ஓடி வரான் அப்படின்னா கை கொடுத்தான், சூப்பராக சோதிப்பிட்டீங்க அப்படின்னு சோதிப்பிட்டீங்கண்ணா அப்படியே ஆஃப். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு அடியெல்லாம் போய் நைட் ஷோ பார்க்குறான், ஆர்மி ஷோ பார்க்குறான், பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ நானா பார்த்துருக்கேன், என்னப்பா நானாப்பா படத்தை நடிச்சிருக்கேன் பா. வசந்த் சார் ஒரு 10 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணார், இன்னொரு 100 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் கூட தாங்கிக்கலாம்ப்பா. என்னப்பா தொடர்ந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணாங்கப்பா, வாஷிங்டன் ஃபோன் வருதுப்பா, எப்படி பண்ண ஒரே நான் லிவர் பெரிய ஆக்ட் ஆகிட்டேன்ப்பா, அப்படிங்கிறப்ப தாங்க முடியலப்பா அப்படின்னு. என்னடா படம் பார்த்தேன், சில சீனை நானா இது, நான் எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு தெரியல, சில சீனில் எனக்கே ரொம்ப பேடாக பண்ணேன்னு ஃபீல் பண்ணேன், பட் வசந்த் கிரேட்ஃபுல் அப்படின்னா. அப்படி ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாத பையன் 2 படம் பண்ண, 2 படம் 3 படம் ஊற்றிச்சு வருஷம் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 8வது படம் பாலான்னு ஒருத்தன் வந்து உள்ளே பூந்து நந்தான்னு கொடுத்தான், அவன் லீவ் பண்ணிட்டான். இப்போ அந்த பையன் நான் இப்போ என்ன சொன்னால், அந்த பையன் இப்போ ஜெய்பீம்களோட படத்தை எடுத்து உலகளவில் பேர் வாங்கினான்னு கற்பனையே பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் எனக்கு கனவுமாக இருக்குது. 2Dங்கிற 2Dனா 2D, ஒன்று தியா தேவ், 2 பேர் தேவ் 2Dன்னு பேர் வச்சுருக்காங்க. அவங்க படம்லாம் எடுக்கிறாங்க, நிறையா புது புது எப்போ எக்ஸ்பெரிமெண்ட் படம்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பழைய நண்பர்கள்லாம் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க. சத்யராஜுக்கு வந்து நான் 1000 ரூபாய்க்கு நான் சம்பளம் வாங்கி கொடுத்தேன், முதல் போடுறேன். திருப்பி திருத்த பிள்ளாமல் 1970 சத்யராஜுக்கு 1000 ரூபாய் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர். அறிவு இருக்கா உனக்கு, உன் கூட போட வேறு ஆள் கிடைக்கலையா? எங்கள் பை சொந்தக்கார பையன் சார், அவன் தலை இங்கே இருக்குது, அவனை ஃபேமில் வச்சு உன் மூஞ்சி காணும், உன்னை ஃபேம் வச்சு அவன் நெஞ்சு இருக்குது, லூஸாக நீ அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சார், என்னையே அவர் ரெண்டு சின்ன தான் வரப்போகுது, அதெல்லாம் தெரியாது, அவன் மூஞ்சி வச்சா நீ காணும், உன்னை மூஞ்சி வச்சா அவன் நெஞ்சு இருக்குது, தேவையா சாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டு பண்ணி அப்புறம் அவர் படத்தில் இவர் நான்லாம் அவங்க ஏறவா பண்ணி, நானும் விஜயகுமார்லாம் வந்து மலபார போலீஸில் பண்ணி அதுக்கு பிளாக் டு ஸ்கொயர் கீழேருந்து மேலே போய் மேலே கீழே வந்த மாதிரி. அப்புறம் இனிமேல் நடிக்கிறது போதும், 2005 சாமி கும்பிட்டு போதும், இனிமேல் மேக்கப் சாகு மாதிரி போடுவோம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்க இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது, இவர் நடிக்கிறாரு, பையன் நடிக்கிறான், கூட நடிக்கிறான், வெரைட்டியாக படம் பண்ணுறாங்க. எங்கிட்ட கேட்பாங்க அந்த படத்தில் ஏதாவது சார் கதை கதை சொல்லணும், நான் சினிமா பக்கமே போக மாட்டேன், காசு கொடுத்தா தேட்டில் படம் பார்ப்பான்னு பார்க்குறேன். அப்படி இந்த படம் நான் பார்க்கும்போது அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு எவ்வளோ கஷ்டம் தெரியும், குழந்தைய வச்சு படம் பண்ணுறது எவ்வளோ பயங்கர பொறுமை வேணும், அசாத்திய பொறுமை. அதேமாதிரி இந்த ஆள் வீட்டு போய் கொண்டாடி திட்டிப்பான்னு நினைக்கிறேன், ஏயா இருந்தால் சொல்லிடு, ஏன்னா நாங்கள்லாம் வந்து வெளியில் கம்மியாக இருந்து வீட்டு போய் காஞ்சிடுவோம். இப்போ உனக்கு என் வீட்டுக்காரி பார்த்தோம்னு சொல்லுவான், எங்கேயும் வாங்கிட்டு வந்திருக்கான் அன்றைக்கி அப்படிங்கிற, வீட்டுக்கு போனால் கடிச்சு குதறிடுவோம், அப்போ பார்த்தோம் நாங்கள் நிறையா வாங்கிட்டு வந்துட்டான், ஷாக் அப்சர்வ் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு நினைக்கிறத வெளியே அப்புறமா சொல்லு புரியுதுங்களா. ஏன்னா என்னுடைய அறிவு கட்டிகளே விஜயமாக தெரியும், 2 டைரக்டர் ஏபி நாகராஜன் ஒன்று, ராமண்ணா ஒன்று, பீம்சிங் 3 பேர். கோபமே வராது, கோபமே வராது சார், அப்படி டைரக்ட் நான் பார்த்தே கிடையாது. என் ஒரு கதாநாயகி அவங்க வந்து இப்போ நாம் எப்பவுமே உட்காந்துக்காரு பைலான் பைலான் என்னை பற்றி நிறையா தெரியுங்க. அந்த படங்கள் நான் தொடர்ந்து நடிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது எந்த கதாநாயகி இது நம்ம மேட்சாக இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணியா தாட்டு வரும், உடனே முதலே சொல்லிட்டோம்னா கற்பனை பண்ணி அதைங்க நம்ம பண்ணிக்க முடியாது அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த துறையில் வந்தேன். இப்போ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த படங்கள் பசங்க வந்து அருமையான படங்கள் பண்ணுறாங்க, நல்ல நல்ல படங்கள் பண்ணுறாங்க, மீடியாக்கள் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவும் நெகிழ்வாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து என் மக்களுடைய முயற்சிக்கு மேலே மேலே ஒரு சூப்பர் மேன் இருக்கிறான், அவன் முடிவு பண்ணான்னு நினைக்கிறேன். காத்தி வந்து அமெரிக்காவில் படிக்க போனாமே அவன் வந்து நடிகனாக வந்திருக்கிறான். இந்த பையன் பிஎன்டியில் வேலை பார்த்தோமே ஆக்டர் ஆகிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் மனித முயற்சியில் மட்டும் இல்லை, மேலே ஏதோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் விமர்சனங்களும் இந்த காரணம், உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.